La G hurting them

சேர்ந்து வர ஆல்பம்னால் அந்த எக்ஸ்பெக்டேஷன் பயங்கர ஹையாக இருந்துது பட் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ரெஸ்பான்ஸஸ் எல்லாம் பார்த்து எல்லாருக்குமே பெரிய நன்றி கோடி நன்றிகள் பற்றி என்ன நினைக்கிறீங்க லவ்வர்ஸ்க்கு என்ன சொல்லணும் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஃபீலிங் தான் அது அண்டு அது ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு இமோஷன் என் மியூசிக்லேயும் ஒரு பெரிய ஒரு பார்ட் ப்ளே பண்ணுது அது ஸோ அது ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கான இமோஷன் இந்த வேலண்டைன்ஸ் டே தான் எதுவுமே இல்லை பட் அடுத்த வேலண்டைன்ஸ் டே தான் எதாவது இருக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் இந்த வேலண்டைன்ஸ் டே ஒன்றும் இல்லைன்னாலும் நீங்கள் இந்த டேட் கான்செப்ட் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு அந்த சத்தியம் தேட்டர்லாம் அவ்வளோவா போடுறதில்லை உங்களோட வேலன்டைன் எதிர்கால வேலன்டைன் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க ஒரு நாலு விஷயம் சொன்னீங்கன்னா பார்த்து இதில் கற்றுப்பாங்க எனக்கு வாட் பர்ஃபெக்ட் கேர்ள் அந்த மாதிரி கேட்குறீங்களா அப்படிலாம் நமக்கு குவாலிஃபிகேஷன்லாம் கிடையாது என்னென்னா வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது நம்ம நமக்கு சிங்க் ஆகணாவது தான் நம்பர் ஒன் அண்டு லுக்ஸ் அதெல்லாம் எனக்கு மேட்டராக கிடையாது அது சிங்க் ஆகணும் அண்ட் கொஞ்சம் லோக்கலாகவும் இருக்கணும் ரொம்ப இந்த ஆமாங்க ரொம்ப இந்த ஓவராக இந்த இங்கிலீஷ்லாம் பேசினா நமக்கு செட் ஆகாது பட் நீங்களே இருக்கீங்கன்னு இன்டர்வியூ பார்க்கறவங்க பார்த்தா அப்படியா இருக்கும் அப்படிலாம் உள்ளுக்காக லோக்கல் தான் பட் நீங்கள் வந்து நல்லா சிங்க் ஆனோம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு மியூசிக் டேரக்டர் அப்படின்னு ட்ரூவ் பண்ணிட்டீங்க அப்போ ஒரு பாடகி தான் நீங்கள் வந்து ஆசைப்படுறீங்க எதிர்காலத்தில் அப்படின்னா எடுத்துக்கலாம் கண்டிப்பாக கிடையாது அப்படி ஒரு ஐடியாவே வந்து என் வாழ்க்கையிலே கிடையாது நார்மலான சினிமாலே இல்லாத ஒரு குத்து விளக்காக அவங்களுக்கு ஆசைப்படுறீங்க ஆசைப்படுறோம் கிடைக்குது நம்ம நல்ல கான்ட்ராஸ்டான நீங்கள் இந்த மாதிரி ஒரு பதில் கொடுப்பீங்கன்னு யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க ரொம்ப புதுமையாக இருந்துச்சு இப்போ நிறைய மியூசிக் டேரக்டர்ஸ் வந்து மல்டி ஃபேசட்டடாக இருக்காங்க இப்போ யாராவது வந்து சில மியூசிக் டேரக்டர்ஸ் வந்து ப்ரோ ப்ரொடக்ஷனுக்குள்ளே போயிடுறாங்க சில பேர் நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ நீங்களும் வந்து உங்களுக்கு நடிப்பு வாய்ப்புகள்லாம் வந்துச்சு பட் வை டென்ட் யூ பிகம் அன் ஆக்டர் நமக்கு இந்த மல்ட்டிலாம் செட் ஆகாதுங்க ஒன்று ஒரே விஷயம் தான் மியூசிக் தான் நமக்கு தெரியும் அண்ட் இவ்வளோ பெரிய ஒரு நேம் அண்ட் ஃபேம் இவ்வளோ சீக்கிரம் கிடச்சது வந்து ஒரு பெரிய பிளெஸிங் ஸோ அது வந்து வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக அடுத்த கட்டத்துக்கு எப்படி கரெக்ட் இன்னும் ஆல்பம் டு ஆல்பம் இன்னும் நல்லா பண்ணணும் அவ்வளோதான் ஒரு எய்மு ப்ரொடக்ஷனுக்கு பண்ணுறதுக்குலாம் அவ்வளோ வெயிட்டு கிடையாது நம்பர் ஒன் அண்ட் செகண்ட்லி வந்து நடிக்கிறதுக்கு நமக்கு வந்து சீரிய லிட்ரலாகவும் அவ்வளோ வெயிட் கிடையாது ஸோ அதனால் வந்து ரெண்டுமே பண்ணாமல் மியூசிக் மட்டும் கரெக்டாக இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லா ஆல்பமும் ஒர்க் பண்ணும் அவ்வளோ கடைசி வரைக்கும் நடிக்க மாட்டீங்களா இயுமே ஆமாம் நடிக்க பட் இப்போ ஒரு நான் சுச்சுவேஷன் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் நீங்கள் வந்து ஆக்டர் அப்படின்னா நீங்கள் தான் ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்கிறீங்க எந்த டேரக்டர் டேரக்ட் பண்ணுற படத்தில் டெபியூ பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க தனுஷ் சார் டேரக்ட் பண்ணணும் அவரும் அப்படி சொல்லியிருக்காரு அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அவரும் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு அது வந்து ஏன்னா அவருக்கு தான் என்னோட கேரக்டர் வந்து கரெக்டாக தெரியும் அவர் டேரக்ட் பண்ணுற படத்தில் நீங்கள் ஹீரோவாக இருப்பீங்கன்னு அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரா ஆமாம் ஆ வி ஆர் வெயிட்டிங் வி ஆர் ரியலி வெயிட்டிங் ஃபார் தட் அடுத்ததாக அந்த படத்தில் யார் வந்து மியூசிக் ஸ்கோர் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க

இதால நீங்கள் நோட்ஸில் வர எழுதிட்டு வாங்குறீங்களா அதுதான் எனக்கு வந்து பயங்கர இதுவாக இருக்குது இது வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஐட்டம் நம்பர் ஐட்டம் நம்பர் ஐட்டம் நம்பர்லாம் இட்ஸ் அ ஃபேமிலி ஃபீலும் அதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம் இப்போ ஐட்டம் நம்பர் எப்படின்னா நீங்கள் புதுக்கோட்டையிலேருந்து சார் ஒன்று பணம் பார்த்துருக்கீங்களா அதில் ஆரம்பத்தில் ஒரு ஐட்டம் நம்பர் நம்புறது தனுஷ் வந்து டான்ஸ் ஆடு அந்த மாதிரி ஒரு சாங்கு அதுக்கு வந்து யார் உங்கள் கூட ஆனால் நல்லா யூஸ் சர்டிஃபிகேட்டுங்க படம் இன்னைக்கு டாக்ஸ் நாங்கள் யூஏ வைக்கிறோங்க நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் வைக்கிறீங்க ஆமாம் யூஏ வைக்கிறீங்கன்னா வந்து என்ன சொல்றது ஏமி ஜாக்சன் ஓ வாவ் வெரி நைஸ் வெரி நைஸ் வெரி நைஸ் அந்த படத்தில் வந்து ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் சும்மா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒரு ரோல் இருக்குன்னு நான் ரெண்டு சாய்ஸ் கொடுப்பேன் அதில் ஒருத்தர் தான் நீங்கள் செலக்ட் பண்ணுவோம் தனுஷ்னா இல்லை சிவகார்த்திகேய நான் யார் வரணும்னு ஆசைப்பட்றாங்க இல்லை அவர் தான் டேரெக்ட்ரு படத்துக்கு அவரே வந்தாலும் நல்லா தானே இருக்கும் பட் உங்கள் சாய்ஸ் என்ன டேரெக்டராக இல்லை இல்லை இதெல்லாம் வந்து சார் டாங் கொஸ்டின்ஸ் இப்படிலாம் கேட்கக்கூடாது ரெண்டு அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க என்ன விருப்பம் விருப்பத்தில் மத்தான் சொல்லுங்கள் இது வந்து கரெக்ட்டுன்னு நினைக்கிறீங்க கேமியா அபியர்ஸ் தனுஷ் அவ்வளோ ஓகே சூப்பர் இப்போ வந்து நான் சில சாங்ஸ் உங்களுக்கு சொல்லுவேன் எல்லாமே சேர்ந்து நான் அந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் அந்த ஒர்க் பண்ணும்போது ஒரு விஷயம்லாம் நடந்துருக்குது அந்த மாதிரி ஸோ ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று இருக்குது சும்மா இப்போ வரிசையாக நான் உங்களுக்கு சில சாங்ஸ் சொல்லப் போகிறேன் எல்லாம் உங்களோட சாங்ஸ் தான் அந்த சாங்ஸை நீங்கள் யாருக்கு டெடிகேட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும் ஓகே ஃபர்ஸ்ட்டு வை தஸ் கொலவெரி டி யாருக்கு டெடிகேட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க

அக்காவுக்கு நான் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக பார்ப்பாங்க எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து நல்லா இல்லை அப்படின்றோம் பாட்டெலாம் பாட்டுலாம் போட்டுக்கிற ஐயா இது கேவலமாக இருக்குது அந்த மாதிரி சொல்லி விட்றோம் ஸோ அதனால என் அக்கா அடுத்து உங்களோட சாங்கில் ஒரு லைன் டேமேஜ் ஆன பீஸுனா இப்போது ஹீரோ ஆன இதை யாருக்கு டெடிகேட் பண்ணணும் எந்த ஹீரோக்கு டெடிகேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அது சிவாவுக்கு தான் கரெக்டாக இருக்கும் அது அந்த டைமில் அது அவருக்கு தான் செட் ஆச்சு அது அவருக்கு தான் கரெக்டாக இருக்கும் சத்தியமாக நீ எனக்கு தேவையே இல்லை இந்த இன்டர்வியூ அடுத்தது வந்து நீங்க வந்து ூத்தா டேர் இப்போ நான் வரிசைய சில பேர் சொல்லுவேன் அவங்க கூட நீங்க விளையாடுறீங்க அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க என்ன கொஸ்டின் கேட்பீங்க நீங்க ட்ரூத்தாக ஒரு கொஷின் கேட்கலாம் இல்லை டேர் கொஸ்டின் கேட்கலாம் கேட்கலாம் இல்லை அது இது முடிச்சுட்டு அதுதான் அதுதான் இதுதான் கடைசி இதுக்கப்புறம் வந்து ஆடியோ ரிலீஸ் ரிலீஸ்ட்ரேஷன்கள் தான் ஓகேவா ஸோ வந்து தனுஷ் தனுஷ் கூட ட்ரூத் ஆர்டர் விளாடுறீங்க அவர்கிட்ட என்ன கொஷின் கேட்பீங்க ட்ரூத் ட்ரூத் எல்லாமே தெரியுமே அதில் என்ன என்ன டேர் பண்ணுவீங்க என்ன டேர் பண்ண சொல் சொல்லுவீங்க நான் ஆக்சுவலாகவே ஆடி இருக்கும் ஏதாவது பயங்கரமான சுச்சுவேஷன் கொடுத்து நடிக்க சொல்லுவோம் அது என்ஜாய் பண்ணுவோம் இப்போ இந்த இடத்துல என்ன சுச்சுவேஷன் கொடுப்பீங்க இப்போ நீங்கள் விளையாட்டு இருக்கீங்கன்னா ஏதா என்ன மொக்கையாக இருக்குங்க இந்த கேள்வி

ட்ரூத் ஆடர் டேர் தான் கொடுப்பேன் அவருக்கு டேர்னா என்ன ஏதாவது ஒரு பொண்ணுக்கிட்ட போய் பேசணும் அப்படின்னா ஏன்னா அவர் கொஞ்சம் அவர் மாதிரி பயப்படும் கூச்ச சுபாவத்தினால அப்படி சிம்பு ட்ரூத் ஆர்டரா ட்ரூத்து தான் கேட்பேன் ட்ரூத்து கண்ணாம்பின்னான்னு கேட்பாங்க எதாவது ட்ரூத்து இல்லை எப்படி இப்போ எனக்கு என்னன்னா வந்து எப்படி வந்து நிறையா இப்போ வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப் மூவ் ஆகிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது அது நானும் கோத்ரூ பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து எப்படி அவர் அப்படி மூவ் ஆன் பண்ணுறாருன்னு அந்த ட்ரூத் கேட்பேன் அட்வைஸ் அட்வைஸ் கேட்பேன் அமலாபாலா ட்ரூத்தா டேரா ஆமாங்க அவங்க அவங்ககிட்ட ஃபஸ்ட் டைமே பேசுனா அலோன்னு இல்லை வந்து ட்ரூத் ஆர்டர் கேள்வி வரைக்கும் போயிட்டீங்க ட்ரூத் ஆர்டர் ட்ரூத் தான் கேட்பேன் ஏன் அவங்க தமிழ் ஒரு மாதிரி மலையாளம் மாதிரி பேசுகிறாங்கன்னு ஹாசன் ஸ்ருதிஹாசன் ஹாசன் ட்ரூத் ஆர்டர் ரொம்ப டேரிங்கான பொண்ணு தான் அவங்க ஸோ டேர் தான் ம் ஸ்ருத்திஹாசனுக்கு என்ன டேர் கொடுக்கலாம் ஏன் இந்த இன்டர்வியூ வேற அவங்க பார்க்குறாங்க இவ்வளோ வந்து ஒரு என்ன ட்ரூத் ஆடார் வந்து சரி ஓகே டேர் தெரியலங்க சத்தியமாக எனக்கு தெரியல ஸ்ருத்தியாசன் மாத்திரம் ஏன் உங்களுக்கு தெரியல மற்றவங்க சொன்னீங்கல்ல அவங்க இன்னும் ஒரே ஒரு முக்கியமான ஆள் அதோட இந்த ட்ரூத் ஆடார் ஓவர் டேர் ஸ்ருத்தியாசனுக்கு வந்து அவங்க என்ன கொடுத்தாலும் பண்ணுவாங்க ஏதாவது பயங்கர கஷ்டமாக தான் எதாவது யாராக போய் வீட்டில் நாக் பண்ணுவோம் இந்த மாதிரி சைல்டிஷாக தான் கொடுப்பாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்கு நான் ட்ரூத் ஆடார் நானும் அவரை உட்காந்து விளையாடுறோம் அதுதான் அவங்க கொஸ்டின் இதெல்லாம் இமேஜினேஷன் நடக்காத விஷயங்கள் தான் பட் நடந்துச்சுன்னா ட்ரூத் தான் எப்போ படம் ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்பேன் அவ்வளோதான் அடுத்த அடுத்த படம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறான்னு கேட்பேன் எல்லாருமே வெயிட் பண்ணுற கேள்வி தான் கேட்பேன் சூப்பர் வண்டர்ஃபுல்லாக வந்து இந்த ட்ரூத் ஆர்டர் விளாட்னீங்க அதுக்கு பாராட்டுகள் நீங்கள் பண்ண புதுமையான விஷயங்கள் இந்த ஆல்பமில் ஏதாவது இருக்கா கண்டிப்பாக இருக்குது ஏன்னா எவ்ரி ஆல்பமில் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஆல்பமில் வந்து வெவ் கான் பேக் டு த இரா ஆஃப் ஸ்ட்ராங் மெலடிஸ் இந்த ஆல்பமில் பட் அது மட்டும் இல்லாமல் எல்லா எல்லாருக்குமே கேட்டர் ஆகிற மாதிரி தான் எல்லா சாங்கும் பண்ணியிருக்கோம் எல்லா செக்ஷன்ஸுக்கும் வந்து இது ரீச் ஆகணும்லாம் பண்ணியிருக்கோம் அந்த ஆல்பம் அண்டு எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு ஆல்பம் அண்ட் ஒரு டிவைனான எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா லாங்கஸ்ட் டைம் இந்த ஆல்பம் தான் ஸ்பெண்ட் பண்ணிடுவோம் சாங்ஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கம்போஸ் பண்ணிட்டோம் பட் அதுக்கப்புறம் வந்து அந்த ரெக்கார்டிங் ப்ராசஸ் மிக்ஸிங்லாம் ரொம்ப டைம் எடுத்து தான் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆக்சுவலாக இந்த ஆல்பம் ட்ராவல் பண்ணுவோம் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சென்னை விட்டு போய்லாம் கம்போஸ் பண்ணியிருப்போம் பெனாரஸ்லங்க உடனே நீங்கள் ஃபாரின்லாம் நினச்சிடாதீங்க பெனாரஸில் போய் கம்போஸ் பண்ணுவோம் ஏன்னா ராஞ்சனா ஷூட் இருந்தார் ஸோ அங்கே போய் கம்போஸ் பண்ணுவோம் கேஞ்சஸ் ஃபீல் அப்படியே கம்போஸ்லாம் பண்ணி அந்த லவ் சாங்ஸ்லாம் அங்கே தான் பண்ணோம் ஸோ ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்றைக்கி ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த எக்ஸ்பெக்டட் ஆடியோ வருது அண்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது ஆனால் வந்து இவ்வளோ அளவுக்கு வந்து நீங்கள் சொன்னது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தேங்க்ஸ் அகென் டு ஆல் த வியூவர்ஸ் ஓகே நீங்கள் இந்த ஆல்பம் லான்ச்சுக்கு முன்னாடி ஒரு வீடியோ டீசர் மாதிரி ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தீங்க ட்ராக்ஸ் எல்லாம் வந்து நமக்கு தெரியறதுக்கு அதில் தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு தீம் மாதிரி நீங்கள் வச்சு ஒவ்வொரு சாங்க்கும் பில்ட் பண்ணியிருந்தீங்க ஒரு இமோஷன் ஸோ இது வந்து எப்போ வந்த ஐடியா இது படத்துக்கும் இதுக்கும் இந்த சம்மந்தம் இருக்கா இல்லை வேற என்ன மியூசிக்காகவா அது அந்த லைன்ஸ் தானே அது வந்து ஆக்சுவலாக அவர் சரோட ஐடியா தான் என்னென்னா அந்த கேரக்டர் அந்த ரகுவர கேரக்டர் தான் அந்த படமே ஸோ ஒரு ஒரு யங்ஸ்டர் வந்து என்னெல்லாம் இமோஷன்ஸ் கோத்ரூ பண்ணுறோ அது எல்லாமே இனிமேல் நம்ம சாங்ஸாக பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோ இல்லை ஒரு லவ்வோ இல்லை ஒரு பெயின் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபிலாசபி ஒரு காமெடி அந்த மாதிரிலாம் இருக்கும் போது ஸோ அது லைனாகவே வச்சுக்கலாம் ஸோ அந்த கேரக்டரோட அது மூவ் ஆகும்னு வந்து அவர் சொன்ன ஐடியா தான் அது த்ரீலேயும் அது பண்ணியிருந்தோம் அந்த ஃபர்ஸ்ட் லுக் அந்த லுக் பெயின் ஆஃப் லவ் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து இந்த ரகுவரன் வச்சு பா பண்ணியிருக்கோம் அது எல்லாமே ஒரு முயற்சி தான் அது ஒர்க் ஆகும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இப்போ அனிருத் அப்படின்னாலே எல்லாருமே அந்த கொலவரிடி தான் வந்து சொல்கிறாங்க இன்னி வரைக்கும் இன்னி வரைக்கும் அதாவது உலகம் முழுக்க நீங்கள் வந்து பிரபலமானது அந்த ஒரு பாடலால் ஸோ மறுபடியும் வந்து தனுஷ் அண்ட் அனிருத் வந்து இணையிறாங்க ஒரு ப்ராஜெக்ட்லங்கும் போது உங்கள் மேலே உள்ள ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருந்திருக்கும் உங்களுக்கும் கான்ஸ்டண்ட்டாக வந்து ஐயோ நம்ம அந்தளவுக்கு வந்து சூப்பராக கொடுத்தாகணுமே அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருக்கும் டிட் இட் வைல் ஒர்க்கிங் அதை எப்படி ஓவர் கம் பண்ணிங்க அந்த ப்ரெஷரை நாட் அட் ஆல் அந்த மாதிரி சரி அது வந்து வாழ்க்கையில் ஒரு வாட்டி தான் நடக்கும் அது எல்லாருமே தெரியும் ஒரு தேர்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இயர்ஸ் தான் நடக்கும் அது நடந்ததே பெரிய விஷயம் அது 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 வரைக்கும் யூ ஹவ் டு ஜஸ்ட் கவுண்ட் ஆ ப்ளெஸ்ஸிங்ஸ் அண்டு ஆப்வியஸ்லி இதில் ப்ரெஷராக வந்து பட் இதில் ஏன் வந்து ஐ திங்க் இட்ஸ் ஒர்க்கிங்னால் வந்து இது வந்து நாங்கள் அந்த ப்ரெஷர்லாம் எடுத்துக்காமல் ஜென்ரலாக நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணுவோமோ ஒரு கெமிஸ்ட்ரி அந்த காம்பினேஷன் ஒரு கெமிஸ்ட்ரி ஜாலியாக சாங்ஸ் பண்ணுற ஒரு கெமிஸ்ட்ரி ஃபார் ஃபன் இப்போ வந்து ப்ராஜெக்ட்டுக்காக இல்லை வந்து இந்த கரெக்டாக இதுக்கு தான் பண்ணோம் அப்படி ஸோ இதில் மைண்ட் செட் பண்ணி அப்படி இல்லை ஜாலியாக நாங்கள் பாட்டுக்கு பாட்டு பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ அந்த மாதிரி பண்ண ஒரு இது தான் ஸோ அதுதான் அந்த ரிலேட்டிவிட்டியும் கொண்டு வருதுன்னு நான் நம்புகிறேன் ஸோ அந்த மாதிரி பண்ணது தான் இந்த ப்ரெஷர்லாம் வந்து நாங்கள் எப்போ ஃபீல் பண்ணோன்னா ஆடியோ அனௌன்ஸ் பண்ண அப்புறம் தான் அந்த பில்டப்லாம் ஸ்டார்ட் ஆகும்ல ஸோ அதுக்குள்ளே சாங்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ஆல்பம்லேயும் கொலவரடி மாதிரி ஒரு சாங் இருக்கா இல்லை அது நம்ம ரீப்ளேஸே பண்ண முடியாதுங்க நம்ம வந்து மியூசிக்கலாக தான் பார்த்துட்டு சரி இந்த படத்துக்கு என்ன பாடல்கள் இதில் நம்ம எப்படி பெஸ்டாக கொடுக்கலாம்னா அது நீங்கள் இன்னொரு கொலவரி டி வேணும் இல்லை இன்னொரு இது வேணும்லாம் அப்படி நம்ம பண்ணவே முடியும் அதுவாக அமையிற விஷயம் தான் அது ஒருவாட்டி அமைஞ்சதே வந்து லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு 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 பிளெஸிங் தான் அதுக்கு மேலே நம்ம வந்து கொஸ்டின் பண்ணக்கூடாது அவ்வளோதான் வாட் இஸ் யார் பிக் ஆஃப் ஆல்பம் எனக்கு வந்து ஊதுங்கடா சங்கு தான் எனக்கு பிக் ஆஃப் த எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் அந்த பாட்டு ஆக்சுவலாக செல்ஃபிஷாக அந்த பாட்டு நானே பாடுறேன்னு சொல்லி பாருந்தேன் ஸோ அந்த ஊதுங்கடா சாங் இல்லை ஹோல் ஆல்பமே வந்து எல்லா ஜானருமே இருக்கும் ஆனால் ஒரு பாட்டு இன்னைக்கு ரீ ரீசண்டாக வந்து நான் ரொம்ப கேட்குறது அந்த பாட்டு அந்த சாங் ஒரு லைன் சென்று எருமைக்கு கூட ப்ளூ கிராஸ் இருக்கு எனக்காக யோசிக்க உயிராக இருக்குது மானோ ரோஷம்லாம் டீல விட் தாச்சுடா பிளாஸ்டிக் பூ கூட வாடி போயாச்சுடா வெள்ள சொல்லாம உள்ள அழுகு ரெண்டா மனசெல்லாம் இங்க கணக்கில்ல உதுங்கடா சங்கு நான் தண்ட சோறு கிங்கு தமிழ் இஸ் மை மதர் டங்கு ஐ எம் சிங்கிள் அண்ட் ஐ எம் யங்கு இது ஒரு மாதிரி பர்சனலாக எனக்கு கரெக்டாக இருக்கு நல்ல கானா ஸ்டைலில் இருக்கு இட் வில் பி அ குட் டான்ஸ் நம்பர்னு நினைக்கிறேன் ஓகே நீங்கள் பாராட்டினாலும் உடனே கலாய்க்கிறீங்க கேள்வி கேட்டாலும் கலாய்க்கிறீங்க ஃபைனலி ப்ளீஸ் டெல்ல சப்போர்ட் யார் ஃபோர்த் கம்மிங் ஆல்பம்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய நன்றி விஐபி ஆடியோக்கு இந்த ரெஸ்பான்ஸுக்கு அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனுக்கு மீறி நீங்கள் ஒரு ஒரு வேர்டிக்ட் ஒன்று தந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்டு ஃபோர்த் கம்மிங் ஆல்பம்ஸ் மான் குறால் மார்ச் ஃபஸ்ட் வருது அதுக்கப்புறம் விஜய் சரோட படம் வரும் ஸோ டூ தௌசண்ட் ஃபோர்டீன் பிரைட்டாக தெரியுது ஸ்டார்ட் ரொம்ப அருமையாக இருந்திருக்கு இப்போ விஐபியோட ஸோ இன்னும் இந்த வருஷம் இன்னும் நல்லா இருக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே அகைன் பெரிய நன்றி எல்லா வியூவர்ஸ்க்கும் ஃபஸ்ட்லேருந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அண்ட் எல்லா ஆல்பமும் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் கொடுத்து அதுக்கு மீறி இன்னைக்கு ஒன்று பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் ஹார்ட் வார்மிங்காக இருக்குது இன்னும் நல்லா பண்ணணுன்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் வருது ஸோ தேங்க்ஸ் டு ஆல் தியூவர்ஸ் தேங்க்யூ உங்களுக்கும் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் சொல்லி உங்களுக்கும் தேங்க்யூ இந்த மாதிரி அமேசிங்கான கொஸ்டின்ஸ் இந்த ட்ரூத் ஆர் டேர் ரஜினி சரோட ஆரம் எப்படி இருக்கும் இந்த மாதிரிலாம் யோசிச்சதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப சாரி அண்ட் தேங்க்ஸ் நான் தான் சொல்லணும் நான் கஷ்டப்பட்டு தூங்காமல் சாப்பிடாம ப்ரிப்பேர் பண்ண கொஸ்டின்ஸுக்குலாம் நீங்கள் செம்மையாக ஹாப்பி மேரிட் லைஃப் அவங்களுக்கு அண்ட் விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப்